Hello friends, welcome back to Pudhumithiral channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன vlog பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சஷ்வந்த் குட்டி बर्थडे அன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு saree வந்து wear பண்ணிருந்தேன். தம்பி बर्थडेக்குனே வந்து எடுத்து கஸ்டமைஸ் பண்ணிருந்தேன் நான் வந்துட்டு. அது எப்படின்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்புல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ. அந்த saree பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா வந்து ஸ்டோன் வர்க் வச்ச மாதிரி இருக்கும். அந்த saree ஃபுல்லா உங்களுக்கு காட்றேன். அதை எடுத்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா போத்தீஸ்ல தான் வந்து எடுத்தேன். நான் வந்து சேரீயா வந்து எடுக்கல, நான் வந்துட்டு மெட்டீரியலா எடுத்து சேரீயா கன்வெர்ட் பண்ணிட்டேன். அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு நம்ம இதுல ஃபுல்லா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்ரெஸ் வந்துட்டு ஃப்ராக் தைக்கலாம் தம்பி பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராக் எடுக்கலாம்னு சொல்லி தான் மெட்டீரியல் எடுக்கிறதுக்காக போத்தீஸ் போயிருந்தேன். நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கொஞ்சம் ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்தேன், ஏதாவது சேரீ நல்லா கிராண்டாக சேரீ ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு சேரீயுமே 4000-5000 அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. 4000-5000 இருந்தாலுமே வந்து எனக்கு வந்து சுத்தமா சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை அந்த சாரீ மேலையெல்லாம். பார்டர் பெருசா இருக்கும், இல்லைன்னா பார்டர் ரொம்ப குட்டியா இருக்கும், இல்லைன்னா பார்டரே இருக்காது, அப்புறம் ரெண்டு கலர் கலந்து வரும், அந்த மாதிரி எனக்கு சம்மந்தம் இல்லாம ஒரு இதாவே தான் இருந்துச்சு. அப்ப நான் யோசிச்சுட்டு இருந்தேன் எந்த மாதிரி எடுக்கலாம், ஒருவேளை சரி ஃப்ராகே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போத்தீஸ்க்கு வந்து தான் நான் அது மெட்டீரியல் எடுக்கலாம்னு போனேன். நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சியிலே வந்துட்டு ராகவேந்திரால இருந்து மெட்டீரியல் எடுத்து ஒரு ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணேன். அது நான் ஆல்ரெடி எடுத்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா இதுதான். நல்ல ஃப்ளாரா இருக்கும் ஃபுல்லாவே. உள்ள வந்து கேன் கேன் வந்துட்டு நான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது ஃபுல் வீடியோ நான் வந்து அப்படியே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு வீடியோ பார்த்தா தான் வந்து கிளியராக புரியுது நான் எப்படி வேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல சூப்பராக இருந்துச்சுன்னா பிளஃபியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நல்ல ஒரு கிராண்டான ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் ஸ்லீவுக்கு மட்டும் லைனிங் கொடுக்காம நார்மலாக நம்ம அந்த நெட் கிளாத் மட்டும் நான் வச்சு இது பண்ணியிருந்தேன். மற்றபடி உள்ள எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட் நெக் மாதிரி ஃப்ரண்ட் நெக் வந்து கொடுத்துருந்தேன். பேக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் கொடுத்து ஜிப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். எப்பவுமே வந்து ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸு, ஃபேட்டாக இருக்கவங்க வந்து ஜிப் வச்சு வந்து நம்ம ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணோம்னா நம்மளோட பாடி வந்து கொஞ்சம் ஷேப் பண்ணி காட்டும், அதாவது கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்க மாதிரி காட்டும். நம்ம ஜிப் இல்லாமல் போட்டோம்னா நமக்கு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால ஜிப் வச்சு போட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கவுன் வந்துட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே கேட்டாங்க எங்கே ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதோட மெட்டீரியலோட காஸ்ட் வந்து எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் வந்துச்சு. 1800-900 அந்த சம்திங்கில் வந்துருந்துச்சு. ஸ்டிச்சிங் சார்ஜ் மட்டுமே 1500 நான் கொடுத்துருந்தேன். அதெல்லாம் உள்ள மெட்டீரியல்ஸ் அப்படி பார்க்கும்போது 4000 ருபீஸ் வந்து வந்துருந்துச்சு. பட் இதே மாதிரி நம்ம ஃப்ராக் வந்து வெளியே போய் எடுக்கணும்னா கண்டிப்பாக 8000-10000 வரைக்கும் நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இந்த கலர் வேணும் அப்படிங்கிறங்காட்டி நான் இந்த கலர் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இனி வந்துட்டு தம்பியோட பர்த்டேக்கு வந்து நான் என்ன இது யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த சாரி தான் வந்து நான் வேர் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் தான் நான் உங்களுக்கு இதாகவே காட்டுறேன் பாருங்க. தம்பியோட பர்த்டே ட்ரெஸ் கலர் பார்த்தீங்கன்னா இந்த கலர் கரெக்டாக, இது வந்துட்டு ஒரு பீச் கலர்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கும். சஷ்வந்த் குட்டி பர்த்டேவோட ட்ரெஸ் இந்த கலர், ஹஸ்பண்ட்க்கு ஷர்ட்மே பார்த்தீங்கன்னா இந்த கலர். ஸோ என்னோட ட்ரெஸ் இந்த கலராக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறங்காட்டி நான் இதே கலர் வேணும்னு சொல்லிட்டு அங்கே சூஸ் பண்ணியிருந்தேன். இதோட மெட்டீரியல் அதாவது இந்த நெட்டட் மெட்டீரியல் மட்டும் ஃபுல்லாகவே நெட்டட் தான், பட் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாவெல்லாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. இது இந்த மாதிரி தான் இருக்குது. இதோட மெட்டீரியல் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1800 ருபீஸ் வந்துருந்துச்சு. மெட்டீரியல் அண்டு லைனிங்கோடு சேர்த்து 1800 வந்துருந்துச்சு. 5.5 மீட்டர் வந்துட்டு நான் மெட்டீரியல் எடுத்திருந்தேன், அந்த நெட் மெட்டீரியல். இதுக்குள்ளே இருக்கிற லைனிங் பார்த்தீங்கன்னா 5 மீட்டர்ஸ் வந்து எடுத்திருந்தேன். ஹாஃப் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5.5 மீட்டர், இது வந்து 5 மீட்டர் தான் நான் எடுத்திருந்தேன். இது வந்து ஃப்ராகாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பட் என்னோடய அத்தை வந்துட்டு அவங்க டெய்லர் தான், அதனால் வந்து அவங்க இது ஏன் சாரியே நம்ம வேர் பண்ணக்கூடாது, பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஓகே, இது சாரியாக வேர் பண்ணணும்னா நான் வந்து நினச்சிட்டேன் இந்த நெட் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அதனால் இந்த கிளாத்தை வந்துட்டு அது கூட அட்டாச் பண்ணி சாரியாக வேர் பண்ணலான்னு நினச்சேன். பட் இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது நமக்கு. இப்போ நார்மலாக தூக்குனாலே அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. கட்டும்போதுமே வெயிட்டாக இருந்துச்சு, பட் நல்லா கிராண்டாக இருந்துச்சு. எல்லாருமே கேட்டாங்க எங்கே எடுத்தீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நம்ம யூடியூப்பில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இந்த சாரி வந்து எப்படி எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. முக்கியமாக அந்த சப்ஸ்கிரைபருக்காக தான் நான் இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி போடுறேன். இது வந்துட்டு நான் வந்து உள்ளே வந்துட்டு லைனிங் எதுவுமே வச்சு நான் ஸ்டிச் பண்ணலை, வெறும் சாரீ மட்டும்தான் இது பண்ணியிருக்கேன். உள்ளே வந்துட்டு உள் கொசு வரும் பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் ஒரு 1/2 மீட்டர் மட்டும் இந்த லைனிங் கிளாத் வந்து இந்த மாதிரி இருக்கனால வெல்வெட் கிளாத் மாதிரி லைனிங், அதை வந்துட்டு உள்ளே வந்து வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபால்ஸ் கொடுப்போம், நான் காட்டுறேன் உங்களுக்கு ஃபால்ஸ். இந்த மாதிரி ஃபால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 மீட்டரே இருக்கும். ஃபால்ஸ் சைஸில் கட் பண்ணி இதுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருந்தேன், ஃபால்ஸ் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முந்தானியில் வந்துட்டு இதுதான் நமக்கு முந்தானி. இந்த முந்தானியில் பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல சும்மா ஸ்பில் மாதிரி வந்துட்டு இந்த லைனிங் மெட்டீரியலே வந்து கொடுத்துருக்கேன் இருந்துச்சு. என்னோட அம்மா எல்லாருமே கேட்டாங்க இதுக்கு கண்டிப்பாக ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு, பட் நம்பவே இல்லை. இதோட ஃபைனலாக இதுக்கு எவ்வளோ ரேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன். இது கூடயே பார்த்தீங்கன்னா நமக்கு நெக் மெட்டீரியல் வந்து வேர் பண்ணும்போது கொஞ்சம் நிழல் அடிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக வந்துன்னா அந்த மெட்டீரியலே வேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த லைனிங் மெட்டீரியல். ஸோ அதனால வந்து நான் அதிலே வந்து ஒரு இன்ஸ்கர்ட் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும் இன்ஸ்கர்ட், சும்மா நம்ம நார்மலாக எப்பவும் கட்டுற இன்ஸ்கர்ட் மாதிரியே இதே லைனிங்லேயே ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நமக்கு உள்ளே வந்து நிழல் அடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறங்காட்டி. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 meters வந்துட்டு இதாச்சு, மொத்தம் 5 meters சாரிக்கு பார்த்தீங்கன்னா 1 meter எடுத்துட்டோம், இதுக்கு வந்து 3 meters இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணோம். பிளவுஸ் வந்து நான் வந்து நெட் மெட்டீரியல் ஃபுல்லாக நெட்டே கொடுத்து உள்ள லைனிங் மட்டும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலான்னு, பட் கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அத்தை வந்துட்டு லைனிங்லேயே பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நார்மல் யூ நெக் மாதிரி கொடுத்து தான் கொடுத்து இந்த பிம்பாம் டிசைன் மட்டும் இந்த இதுக்கு கொடுத்துருக்கு. இந்த நெக் டிசைனுக்கு வந்து பிம்பாம் கொடுத்து இந்த இடத்துல இந்த நெட்டையவே எடுத்து ஸ்ப்ரில் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். கைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் லைனிங் கொடுக்காம நெட் மெட்டீரியல் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், கூட வந்துட்டு கொடுத்துருக்கு ஸ்ப்ரில் டிசைன் மாதிரி மட்டும் கொடுத்துருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, வேர் பண்ணும்போது உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நமக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5.5 meters சாரீ இருக்கும். நான் ஆல்ரெடி மெட்டீரியல் மட்டுமே 5.5 meters எடுத்திருந்தேன், அதில் 1.5 meters பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நெட்டை எடுத்து இதுக்கு கைக்கு வச்சிட்டோம். அதுக்கு பதுவாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறக்காக 1.5 meters பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங் எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, அதை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் எந்த மாதிரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. கரெக்டாக இந்த சாரியோட லுக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ரேஞ்ச் கரெக்டாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியலுக்கு மட்டும் 1800 rupees ஆயிருக்கு. எனக்கு வந்து ஸ்டிச்சிங் ஃப்ரீ, ஏன்னா என்னோடய மாமியார் தான் ஸ்டிச் பண்ணாங்க, அதனால் ஸ்டிச்சிங் அமௌண்ட் வந்து கிடையாது. பட் வெளியே கொடுத்து வாங்கினோம்னா கண்டிப்பாக பிளவுஸ்க்கு ஒரு 250-300 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம இன்ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணுறக்கு ஒரு 200 ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு 500. அப்போ நமக்கு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 2500 நல்ல கிராண்டான ஒரு சாரீ வந்துட்டு நமக்கு கிடச்சிரும். நம்ம 4000, 5000, 10000 கொடுத்து எத்தனை டைம் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுத்தாலும் அந்த சாரியை கட்டுறது நம்ம ஒரு டைம் அல்லது 2 times தான். நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நம்ம அதை கட்ட மாட்டோம், ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களே தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க, ரிப்பீட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி வாங்கி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரேஞ்சும் கம்மியாக இருக்கங்காட்டி வந்துட்டு நமக்கு அது கட்டலினாலும் ஒரு மனசில் ஒரு ஃபீலே இருக்காது, பரவாயில்ல இப்படினாலே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு இருக்காது போகும்போது கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வ்ளாகில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டாட்டா, பை பை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.